ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்ய வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கனா ரொம்பவே வந்து முக்கியமான வீடியோ வில்லேஜ் அசிஸ்டன்ட் இன்டர்வியூக்கு வந்து மார்க்ஸ் வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வந்து எப்படி மார்க்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே ஒன் பை ஒன் கிளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து நம்மளுக்கு கிடைக்கப் போகுதா இல்லையா அப்படின்றது இந்த மார்க்ஸ் தான் வந்து முடிவு பண்ண போகுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சில வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம் கல்வி தகுதி இப்போ நைன்த் இயரில் வந்து தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படி இல்லை நான் வந்து டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐ வந்து படிச்சுருக்கேன் அந்த லெவலில் படிச்சுருக்கேன் அப்படின்னா அது ஒரு செவன் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்களாம் இல்லை நான் வந்து டிகிரியெல்லாம் முடிச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் மார்க்ஸ் வந்து கிடைக்குங்களாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ வந்து பார்ப்பாங்க இதை வச்சு தான் உங்களுக்கு மார்க்கே வந்து டிசைட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா பத்து மார்க் வந்து இது கம்பல்சரி வந்து உங்களுக்கு போடுவாங்க டிகிரி முடிச்சிருந்தால் நெக்ஸ்ட்டு வாகனம் ஓட்டும் திறன் அந்த வாகனம் ஓட்டும் திறனில் மிதிவண்டி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸும் டிரைவர் அதாவது உங்களுக்கு ட்ரைவிங் டூ வீலர் டிரைவிங் தெரிஞ்சிருந்தால் அது ஒரு செவன் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்புறம் ஃபோர் வீலர் ஓட்ட தெரிஞ்சிருந்தா அதுக்கு வந்து டென் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அதற்கான ப்ரூஃபாக வந்து லைசன்ஸ் தான் வந்து காமிக்கணும் ஓகேங்களா இருசக்கர வாகனம் ஓட்டுமம் உரிமம் வைத்திருந்தால் ஏழு மார்க் அப்படின்ற மாதிரி அதுக்கான லைசன்ஸ் வந்து கம்பல்சரி எல்லாருமே வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபோர் வீலர் வெள்ளும் ஓட்டை தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதில் ஒரு டென் மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு படிக்கும் மற்றும் திறன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து எழுதி காமிச்சிட்டிங்க அதாவது நாலாம் தேதி நடந்த இன்ட்ரூ எக்ஸாமில் வந்து எழுதியிருப்பீங்க அதுக்கு வந்து முப்பது மார்க்ஸ் ஆல்ரெடி எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ தெரில அதுக்கு வந்து மார்க்ஸ் போட்டிருப்பாங்க இப்போ படிக்கும் திறன் அது வந்து வச்சா அதுக்கு ஒரு டென் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா டோட்டலாக அதுக்கு வந்து ஃபார்ட்டி மார்க்ஸு நெக்ஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட் வந்து நேட்டிவிட்டி வந்து கம்பல்சரி வந்து இருக்கணும் அதுக்கு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து சொல்கிறேன் இப்போ பிறப்பு சான்றிதழ் மற்றும் தற்போதைய முகவரி சான்றிதழையுடன் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற இடத்துலையே வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்களாம் அவ இல்லை சேம் தாலுக்கா சேம் தாலுக்கா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதே தாலுக்காவில் அதே தாலுக்காவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது மார்க் வந்து கொடுப்பாங்களாம் ஓகேங்களா இந்த ராஜபாளையம்ன்றது விட்ருங்க அது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்து காமிக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதே ஊரில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி மார்க்கு இல்லை அதே தாலுக்கால் தான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இருபது மார்க் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நேர்காணல் இப்போ நடக்க போகிறது அது பார்த்திங்கன்னா ஒரு மூணு அலுவலர் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வருவாய் வட்டாட்சியர் வட்டாட்சியர் நிலையில் தாலுகாவில் உள்ள ஏதேனும் ஒரு தனி வட்டாட்சியர் இல்லை துணை வட்டாட்சியர் ஓகேங்களா இவங்க மூணு பேர் தான் வந்து உங்களை இன்டர்வியூ வந்து பண்ண போகிறாங்க எத்தனை மார்க்குன்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து உங்களை இன்டர்வியூ வந்து பண்ண போகிறாங்க அவங்க மூணு பேருமே வந்து மார்க்ஸ் போடுவாங்களாம் மூணு பேர் மார்க்ஸ் போட்டு ஆவரேஜ் மார்க்காக அவங்களுக்கு அந்த ஃபிஃப்டீன் மார்க்குள்ளே போடுவாங்க அப்படின்றத வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து நூறு மார்க்ஸுக்கு நம்ம இதில் எழுத்து தரணும் அது மட்டும்தான் வந்து முடிச்சிருக்கோம் முப்பது மார்க்கு மீதி செவன்ட்டி மார்க்ஸுக்கும் வந்து அந்த இன்டர்வியூவில் தான் வந்து தெரிய போகுது எல்லோருமே வந்து நல்லா பண்ணுங்கள் இப்போ சப்போஸ் ரெண்டு பேர் வந்து ஒரே மார்க்காக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு விட ஏஜ் அவங்களுக்கு உங்க கூட கம்பேர் பண்ணுறவங்க வந்து அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கொடுத்துவாங்க இல்லை நீங்கள் அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்